இன்னைக்கு நம்ம பேபிகார்ன் கேப்சிகம் வச்சு ஒரு அட்டகாசமான கிரேவி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியா வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் ஊத்திக்கோங்க. சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மீன் வயல் ரெண்டு ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்கணுனால கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பியூரியும் மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பேபிக்கான சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நான் அப்போ ஊற்றும் போது சொல்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு பேபிக்கான் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதோட சத்து சேர்ந்துனதில் போகும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஊற்றுனது கலர் எப்படி மாறி போச்சு பாருங்க, இப்போ ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்குங்க. எனக்கு இந்த ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை ஊற்றி நம்ம சர்விங்க்கு ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையை இப்போ போட்டுக்கலாம். தெரியாமல் சொல்லிட்டேங்க, ஊற்றிக்கலான்னு மன்னிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, நான், புரோட்டா, பூரி எல்லாத்தோடையும் செட் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.